ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சூப்பர் சிங்கர் நைனில் இருக்க அஞ்சு ஃபைனலிஸ்ட்டை இப்போ வந்து தேர்வு பண்ணி ஜட்ஜஸ் ஆகிய அவங்க உங்ககிட்ட வந்து மக்களாகி உங்ககிட்ட அவங்கள ஓட்டிங்காக வந்து நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் தான் இப்போ அந்த அஞ்சு ஃபைனலிஸ்ட் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டை தேர்வு பண்ணி அவங்கள வந்து நீங்கள் பக்காவாக வந்து காப்பாற்ற போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த சூப்பர் சிங்கர் நைனோட ஃபைனல் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுதுன்ற தகவல்கள்லாம் வரலனா கூட இப்போ அந்த அஞ்சு ஃபைனலிஸ்ட்டுமே ஜாலியாக அவுட்டிங்லாம் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு மக்களாகி அவங்கக்கிட்ட வந்து ஓட்டிங்லாம் கேட்டுகிட்ருக்காங்க. என்ன ஆச்சு, யார் அந்த அஞ்சு பேர், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க எங்களை ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அருணாவை தவிர மிச்ச அஞ்சு பேருமே வந்து சும்மா ஜாலியாக வந்து அவுட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. அதில் அருணாவை மட்டும் காணோம். என்ன போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சம்திங் ஏதோ ஒரு ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. நம்மளோட பூஜாவாக இருக்கட்டும் சரி, அபிஜித்தாக இருக்கட்டும் சரி, பிரியாவாக இருக்கட்டும் சரி, பிரசனாக இருக்கட்டும் சரி, அஞ்சு பேருமே வந்து நாளையாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் அருணாவை மட்டும் வந்து காணோம், ஏன்னா அருணா வந்து வேற எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. இவங்க அஞ்சு பேருமே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, யார் ஜெயித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் அஞ்சு பேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு பேருமே இண்டிவிஜுவல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டாங்க, எங்களுக்காக ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களாகி உங்ககிட்ட வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஜட்ஜஸ் ஃபைனல் பண்ண ஃபைனலிஸ்ட்டை காப்பாற்றுறது, யார் ஜெயிக்க போகிறதுன்றது எல்லா ஃபைனலிஸ்டான விஷயமும் மக்களாகி உங்ககிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்றதுனால என்ன தான் வந்து அவங்க வந்து ஜட்ஜஸ் ரீமாறு பண்ணாலும் நீங்கள் பண்ணுறதே வந்து கடைசியான இறுதி முடிவாக தான் இருந்திருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் நைனில் டைரக்ஷன் டீம்லேருந்து மக்களாகி உங்ககிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட்களையும் வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்து அவங்களோட கருணை அடிப்படையெல்லாம் வந்து ஓட்டு போடாமல் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு ப்ளஸ் வந்து அவங்களோட திறமைக்கான வாக்கை நீங்கள் வந்து செலுத்துங்க அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் டீமில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இத்தனை நாளாக நாங்கள் சூப்பர் சிங்கர் நயனை வந்து இது பண்ணிகிட்டு இருந்ததே வந்து இதுகால தான். சூப்பர் சிங்கர் அப்படின்னு கேட்டாலே ஒரு ரியாலிட்டி ஷோ, மக்கள் தான் வந்து கடைசி இறுதி தீர்ப்பாக வந்து செலுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனலிஸ்டில் அவங்க எல்லாருமே பாடட்டும், அதுக்கு மக்களாகி நீங்கள் என்ன மாதிரி ஓட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வந்து அறிவிக்கப்படும். அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்ல பாடகர்கள், நல்ல திறமைசாலிகள், யாருக்குமே வந்து ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க, எல்லாருக்குமே உங்கள் ஓட்டை செலுத்துங்க, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸை தேர்வு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் டீம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பூஜாக்கு நிறைய வந்து ஓட்டுகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பிரியாவும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மோரார்லெஸ் பூஜா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து கண்டென்ட் குயினாக வந்து இருந்துகிட்டு இருந்தவங்க தான் நம்ம பூஜா, கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மக்களாகிய உங்களோட தீர்ப்பு அதில் ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணோம். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் யார் ஓட் போட போகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் யார் ஜெயிப்பான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சடகா இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.